அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. குழாய் குழந்தை சம்பந்தமாக, அதாவது டெஸ்ட் டியூப் பேபி சம்பந்தமாக ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது. அதாவது டெஸ்ட் டியூப் பேபி என்று சொல்கிற போது, ஒரு தம்பதியினருக்கு, அதாவது ஒரு கணவனுக்கு மனைவிக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத போது, கணவனுடைய விந்தணுக்களை வந்து ஏதாவது, அதாவது ஒரு வாடகை தாயை அமர்த்தி வந்து அதன் மூலம் ஒரு குழந்தையை பெறுவது முதலாவது முறை. அடுத்த ஒரு முறையை பொறுத்த வரைக்கும், தன்னுடைய மனைவி, அதாவது தன்னுடைய தங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத போதும், கணவனுடைய விந்தணுவை வந்து அதனை வந்து வெளியில் எடுத்து அதனை விஞ்ஞான முறைப்படி அல்லது வைத்திய முறைப்படி அதனை சரியான முறையிலே சீர் செய்து அதே மனைவியின் மூலம் ஒரு குழந்தையை பெறுவது என்ற இரண்டு முறைகள் இருக்கிறது. இதில் வந்து தனது மனைவியின் மூலம் குழந்தை பெறுவதை பொறுத்த வரைக்கும், அதில் மார்க்கத்தில் வந்து எந்த ஒரு தடையும் கிடையாது. ஏனென்றால் பிறக்கின்ற குழந்தையை பொறுத்த வரைக்கும் அது தங்களுடைய குழந்தையாக இருக்கும், அதில் எந்த விதமான பிரச்சனைகளும் பிற்காலத்தில் இருக்காதுங்கிற அமைப்பில் தங்களுடைய உரிமமாக அது இருக்கும் என்பதனால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அடுத்த முறையை பொறுத்த வரைக்கும், அதாவது வந்து வாடகை தாய் ஒன்றை அமர்த்தி அதன் மூலம் வந்து தன்னுடைய விந்தணுக்களை செலுத்தி ஒரு குழந்தையை பெறுவது, இதனை பொறுத்த வரைக்கும் இது மார்க்கத்தில் வந்து அனுமதி கிடையாது. இது எப்படி என்றால், இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி மூலம், அதாவது என்னென்னு சொன்னால், இரண்டு மனைவிகள் ஒருவருக்கு இருந்து ஒரு மனைவிக்கு ஒரு பிரச்சனையாக, குழந்தை பெறுவதற்குன்ற பிரச்சனையாக இருக்கிற போது, அவருடைய கருமுட்டையை எடுத்து மற்ற மனைவிக்கு கொடுத்து அதே ஒரே கணவனிடமிருந்து அந்த குழந்தையை பெறுகின்ற முறையை பொறுத்த வரைக்கும் இரண்டும் ஒரே சமனாகத்தான் கருதப்படுகிறது. ஏனென்றால் ஒரு குழந்தையை பொறுத்த வரைக்கும் ஒரு தாயிடமிருந்தும் ஒரு தந்தையிடமிருந்தான் பிறக்க வேண்டும். ஏனென்றால் இஸ்லாம் வந்து அதை தடை செய்கிறது. அது அல்லாத முறைமைகளை வந்து இஸ்லாம் தடை செய்கிறது. அதில் சமூகவியல் காரணிகள் வந்து அதில் நிறையவே இருக்கிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே சம்பந்தமாக வருகிற போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணமாக ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எடுத்து வளர்க்கிறார்கள். அப்போ ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எடுத்து வளர்க்கிற போது அவருக்கு பேர் வைத்தார்கள் ஜெயித் இப்னு முஹம்மது என்று, முஹம்மதுடைய மகன் ஜெயித். ஆனால் ஜெயித் என்பவர் முஹம்மது நபிக்கு பிறக்கவில்லை. அப்போ அல்லாஹு தஆலா சொன்னான், நீங்கள் வந்து ஜெயிதுக்கு தந்தையாக உங்களுடைய பெயரை சூட்ட வேண்டாம், மாற்றிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டதுக்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜெயித் இப்னு முஹம்மது என்பதை மாற்றிக்கொள்கிறார்கள். அதே போன்று ஒரு ஹசன் தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் வந்து உங்களுடைய தந்தையினுடைய பெயர்களை கொண்டு, அதாவது ஒரு குழந்தை வந்து மறுமையில் வந்து தந்தையினுடைய பெயர்களை கொண்டு அழைக்கப்படுவார்கள். இது அவுனபி அஸ்மாயி ஆபாயும் ஃபாஹ்சினு அஸ்மாவுக்கும், உங்களுடைய பெயர்களை நீங்கள் அழகாக வைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். அப்போ ஒரு குழந்தையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மனிதன் வந்து குறிப்பிட்ட ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் தான் உரிமமாக இருக்க வேண்டும். அதனுடைய வழி மூலம்தான் அந்த ஜெனட்டிக்னு சொல்லக்கூடிய அந்த விந்தணுக்களிலிருந்து புறப்படுகின்ற அந்த ஜீன் அந்த குழந்தைக்கு இருக்க வேண்டும் என்கிற ஒரு விடயத்தை வந்து இஸ்லாம் வந்து இந்த வழி மூலம் எங்களுக்கு சொல்லிக்காட்டுவது நாங்கள் பார்க்குறோம். இன்னொரு செய்தியில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமை நாளையில் வந்து எல்லோரும் அந்த ஒரு இடத்திலே கூட்டப்படுகின்ற போது இன்னாருடைய மான் இன்னார் என்று சொல்லி அந்த நேரத்தில் வந்து அழைக்கப்படுவார்கள் என்ற ஒரு ஹதீஸும் வந்து பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்குறோம். அப்போ எனவே பல்வேறுபட்ட சமூகவியல் மார்க்க ரீதியாக பல்வேறுபட்ட பிரச்சனைகள் வந்து ஒரு முறைகேடான முறையில் ஒரு குழந்தை பிறந்தால் அது அழைக்கப்படுவதற்கும் அது வந்து உரிமம் கோரப்படுவதற்குமான பிரச்சனைகள் இருப்பதை பார்க்கிறோம். அப்போ இந்த அடிப்படையில் வந்து ஒரே ஒரு முறை தான் இதில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாவிட்டால் தன்னுடைய விந்தணுக்களை எடுத்து அந்த விந்தணுக்களை வந்து சரி செய்து விஞ்ஞான முறைப்படி அல்லது வைத்திய முறைப்படி சரி செய்து தன்னுடைய மனைவியின் மூலம் அதை செலுத்தி வந்து பெறக்கூடிய ஒரே ஒரு டெஸ்ட் பேப்பர் முறையைத்தான் இந்த உலக இஸ்லாமிய அறிஞர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். மற்றவைகள் எல்லாம் இஸ்லாமிய சரியத்திற்கு முரணாக இருக்கிறது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.